உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இது ரீ ரிலீஸ் பண்ணுங்கப்பா நான் போய் பார்ப்பேன் அப்படின்னா எந்த படம் ஆசை சச்சேட் பொல்லாத மனம் சொல்லும் அன்னியன் துப்பாக்கி தலைப்படத்திலே மங்காத்தாதான் குரு சிஷன் படத்தையும் நீங்க எத்தனை வாட்டி பாத்திருக்கீங்க உங்க லைஃப்ல இது வரைக்கும் பத்து வாட்டி பாத்திருக்கீங்களா சொல்லவே இல்ல இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு பாத்துடணும் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு தெரியாது ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் அப்படின்ட்டாங்க துல்லாத மனம் துள்ளும் அந்த படத்துல இருந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுங்களேன் பார்ப்போம் இருக்கும்போது ஃபீல் பண்ணல நீ போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படிதானே எதுக்கு ஆன்டி சீரியல் டைலாக்லாம் பேசிட்டு பகவான் சத்தியமா அந்த அஞ்சு கொலையோ பானா பண்ணல பண்ணதே நான் கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல மேச்சோ வாய் இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு 30-70 அக்ரிமெண்ட் போடு நான் நீ வரறானே எனக்கு ஜூஸ் ஆவணும் அதுக்காக தான் உன்னை போறேன் அவனுக்கு தேவையானது எவ்வளவு அழகா நான் உங்களுக்கு வந்து ஒரு மெரிவா கொடுக்குறேன் அதோட டேஸ்டும் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும் ஓகே ரொம்ப நல்லா டேஸ்டா இனிப்பா நல்லா இருக்கு இத குடிச்சா நீங்க மேபி யூ வில் கெட் தி எனர்ஜி பேக் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு டேஸ்டா இருக்கு கரெக்ட் ரேஷியோல இருக்கு பன்னீர் ஐ வெரி லைக் இட் ஐ ட்ரஸ்ட் மெரிபா 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 மச்சான் அடிக்கிற வேலுக்கு ஏதோ ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்றேன் தியேட்டர் போகுமா ஓகே என்ன படம் புதுசா வந்திருக்கு ஏய் புது படமா எங்கடா இருக்கு நீனு நிறைய ரீ ரிலீஸ் படம்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு நிறைய படத்துக்கு நானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் முக்கியமாக சூரிய வம்சம் படத்துக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேயும் பர்டிகுலராக ரோசா பூ சின்ன ரோசா பூ அந்த பாட்டுக்கு தியேட்டரில் பார்த்தா எவ்வளோ வைப்பாக இருக்கும் தெரியுமா இல்லை சூப்பராக சொன்னதில்ல இதே மாதிரி தான் படம் வந்தாலும் சரி மெரிபா பன்னீர்ஸோட வந்தாலும் சரி ட்ரெடிஷ்னல் இஸ் மஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீ இன்னொன்று சொன்னீங்க ரோசா பூ சின்ன ரோசா பூ அந்த பாட்டு மக்கள் மனசில் எப்படி போய் பதிஞ்சதோ அதே மாதிரி இந்த ரோஸோட ஃப்ராக்னன்ஸ் இந்த ஆரா இந்த வைப் அப்படியே உள்ள கலந்துக்கிடுச்சு சரி மச்சான் டேரு நான் போய் தியேட்டரில் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிருக்கேன் நீ போயிட்டு மக்கள்கிட்ட எந்தெந்த படத்தெல்லாம் ரீ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு ஒரு ஒப்பீனியனாக கேட்டுட்டு வந்துறேன் நான் தியேட்டரில் வெயிட் பண்ணுறேன் ஓகே பாய் வணக்கம் சினி உலகம் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் சினிமா வித் கொஞ்சம் மெரிபா என்ன தான் சொல்லுங்கள் ஓல்டு இஸ் ஆல்வேஸ் கோல்டுங்க அது சினிமாவாக இருக்கலாம் ஏன் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்கான மெரிபாவாக கூட இருக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிற வெயில்லையும் ஹாட்டாக போயிட்டுருக்கிற ஒரே டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ரீ ரிலீஸ் படம் தாங்க ஸோ அந்த வகையில் மக்கள்கிட்ட இன்றைக்கி நான் போய் கேட்க போகிறேன் உங்களுக்கு எந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கேட்டுடலாமா இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் படம்லாம் நிறைய ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு பழைய படங்கள்லாம் இப்போ வந்து போட்டு அதாவது புது படத்தை விட பிளாக் பஸ்டர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இதை ரீ ரிலீஸ் பண்ணுங்கப்பா நான் போய் பார்ப்பேன் அப்படின்னா எந்த படம் ஆசை இருந்தாலும் இதே தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு செம்ம ஒரு ஜோஷாக இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்கள் அதனால தான் ரிலீஸ் பண்ணதே சொல்கிறீங்களா கரெக்டாக கேட்டுவிட்டா சரி ஓகே அதுலேருந்து பிடிச்ச பாடல் ஏதாவது அடிமீனம்மா அந்த பாட்டு ஒரு ரெண்டு வரி பாடுங்க அழகாக இருக்கு கேட்கறதுக்கு எனக்கே புரியாமல் உளறிட்டு இருக்கேன் நீ வேற ஏன்டா நடுவு வந்து குழப்பற அடிமீனம்மா தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலாமே சரி ஞாபகம் வரல அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது ஒன்னே ஒண்ணா நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார் உங்களுக்கு எதனால அந்த படம் ரொம்ப பிடிக்கும் லவ் ஸ்டோரி நல்லா இருக்கும் ஆமாம் சார் லவ் ஸ்டோரினால அந்த அப்போ அந்த டைமில் அந்த படத்தை எத்தனை வாட்டி நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க தியேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை பார்த்துருக்கோம் ரெண்டு தடவை பார்த்துருக்கீங்க மூணு தடவை பார்த்தோம் டிவியில் நிறைய தடவை பார்த்துக்கிறேன் ஆனால் சரியாக கலவரம் இல்லை மூணு தடவை பார்த்துருக்கீங்களா தியேட்டர்லேயும் மூணு தடவை பார்த்துருக்கீங்க அப்போ இப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா எத்தனை தடவை பார்ப்பீங்க இன்னும் ஒரு தடவை பார்க்கலாம் இல்லை ரெண்டு தடவை பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கறதுக்காக திரும்பி ரிலீஸ் பண்ணுவா அப்போ அப்படி இல்லை இப்போ எல்லாருமே அந்த மொத்தம் தான் பார்க்குறாங்க நான் மட்டும் தான் பரவாயில்ல இப்போ ஏற்கனவே இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணுறப்ப எல்லாம் படம் போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் ஸோ அப்போனா வந்து ஓல்டு இஸ் கோல்டு தானே எப்போ பார்த்தாலும் ரொம்ப நேரமாக முறைச்சிக்கிட்டே இருக்கான் தம்பி பேர் என்ன ஜீவேஷ் ஜீவேஷ் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு ஒரே வார்த்தை எல்லாத்தையும் அப்படின்ட்டானே உனக்காக ஒரு ஜூஸ் வச்சிருக்கேன் டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஐ ட்ரஸ்ட் மெரிபா உங்களோட ஒரு ஃபேவரட் படம் இதை ரீ ரிலீஸ் பண்ணுங்கப்பா நான் ஃபர்ஸ்டே ஷோ போவேன் அப்படின்னா எந்த படம் துள்ளாத மனம் துள்ளும் ஓகே ஓகே துள்ளாத மனம் துள்ளும் அந்த படத்துலேருந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுங்களேன் பார்ப்போம் உங்களோட ஃபேவரட் டைலாக்
இருக்கும்போது ஃபீல் பண்ணல, நீ போனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படிதானே. இப்போ எதுக்கு ஆன்டி சீரியல் டயலாக்லாம் பேசிட்டு இருக்கு? கவனிப்போம். உங்களுக்கு வந்து சரி டயலாக் வேணாம், பாட்டு ஏதாவது பிடிச்சிருக்கோம்ல, பிடிச்ச பாட்டு அதுல இருந்து. தொடு தொடு வினவே வானவில் நெஞ்சும் தூரத்தில் அழைக்கின்ற நேரம் விடு விடு வினவே வாலிபம் போறீங்க. பெரிய பி சுஷிலா லதா மங்கேஷ்கர் ஆசா போசா பாடுறாங்க. இதுதான் இதுக்கு பேர் தான் எங்க வெக்கம். சூப்பர் சூப்பருங்க. டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரிஃப்ரெஷிங்காக இருக்குல்ல. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ஹை ட்ரெஸ் மெரிபா. உங்களோட ஃபேவரட்டான மூவி அதை நான் ரீ ரிலீஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா எந்த படமா இருக்கும்? எனக்கு பிடிச்ச படம், நான் பார்த்தது பழைய படம்னா சச்சின். வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ் விஜய். ஐ லவ் விஜய். ஓ, சோ ஐ அம் எ பிக் ஃபேன் ஆஃப் விஜய். அப்போ சச்சின் வந்து ரிலீஸ் பண்ணா, ரீ ரிலீஸ் ஆனா, ஐ வில் பி ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ அண்ட் வாட்ச். அக்கா கரெக்ட்டா சொன்னீங்க. சரி, அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு டயலாக் ஆன சொல்லுங்க பாப்போம், உங்க மெமரி எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். மெமரியா? ஷட் அப் சச்சின். சாமா சாமா சாமா. சோ ப்ளீஸ் அக, திருப்பியும் இந்த மாதிரி ஒரு படம், அந்த காட்சிகள் வெரி நைஸ், வடிவேல் ஆக்டிங் சூப்பர். அது சாமா. என்ன ஐயா சாமி, ஐயா சாமி விட்டு போதுமா, விட்டு விட்டா போடுமா? இனிமேல நீ என்ன பேசாத, இன்னில இந்த உனக்கு எனக்கு பேச்சு வார்த்தை கிடையாது. சூப்பர் சூப்பர் மேடம். அண்ட் ஆல்சோ எவ்வளவு எவர்கிரீனா அந்த சச்சின் மூவி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மெரிபாவை ட்ரிங்க்குமே. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு மெரிபா ட்ரிங்க் கொடுக்குறேன், நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு இந்த பன்னீர் சோடா எப்படி உங்களுக்கு வந்து டேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது, இந்த அதுவும் இந்த ஹாட்டான சன்னுக்கு வந்து எவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக. It's very refreshing, nice taste, highly energetic. இத குடிச்சா நீங்க maybe you will get the energy back. I trust Mariba. நிறைய படங்கள் ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த வகையில உங்களோட ஃபேவரட்டான மூவி இத நாங்க ரீ ரிலீஸ் பண்ணா நான் போவாங்க, இந்த தியேட்டரையே வந்து பறக்க விடுவாங்க அப்படினு சொன்னா எந்த படம்? அன்னியன் சார். அன்னியன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுல விக்ரம் சாரோட அந்த நடிப்பு, அவரோட கெட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே பாட்டும் நல்லா இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்ததுனால அந்த படம் ரீ ரிலீஸ் பண்ணா ரொம்ப விரும்பி பார்க்கலாம். கரெக்ட்டா சொன்னீங்க. எங்களுக்காக ஒரு டயலாக் அதுல இருந்து சொல்லணும்னா ஏதாவது ஒரு டயலாக் சொல்லுங்க. பகவான் சத்தியமா அந்த அஞ்சு கொலையோ நான் பண்ணல, பண்ணதே நான் தான். வாங்கி கொடுங்க, வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் படங்கள்லாம் நிறையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களோட ஃபேவரட்டான மூவியை நான் ரீ ரிலீஸ் பண்ணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போவேன் அப்படின்னு சொன்னால் எந்த படம்? எனக்கு ரஜினி, நான் பெரிய ரஜினி ஃபேன். இது எப்படி இருக்கு? அண்ட் ஐ திங்க் அந்த பழைய படம் குரு சிஷன், பிரபு அண்ட் ரஜினிகாந்த். எஸ் எஸ் அது ரொம்ப ஹிலேரியஸான படம். ஸோ அதை விழுந்து விழுந்து சிரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ ஐ திங்க் ரீ ரிலீஸ் அதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் நிச்சயமாக போவேன். வெரி குட், எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல். நீங்க குரு சிஷ்யன் படத்தையே நீங்க எத்தனை வாட்டி பாத்துருக்கீங்க உங்க லைஃப்ல இது வரைக்கும்? 10 வாட்டி. 10 வாட்டி பாத்துருக்கீங்களா? சொல்லவே இல்ல, இதெல்லாம் உங்கட்ட சொல்லிட்டு இருக்கமாட்டேன். அக்னி நட்சத்திரம். ஆஹா சூப்பர். சோ இந்த ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அக்னி நட்சத்திரம் ஐ திங்க் ஒரு கல்ட் மூவி. யா யா. சோ அந்த படமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ரீ ரிலீஸ் ஆனா நிச்சயமா. சூப்பர். நான் உங்களுக்கு வந்து ஒரு மெரிபா கொடுக்கறேன், அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஓகே love it. Yes, it's very nice in the correct quantity, la sweet rose idla correct ah irukku proportion. Yes. I really like it. I trust Mariba. Unakku oru padam paakano, indha padatha enakku vandu theater la paakano na endha padama irukum? Now nee varra enakku juice aganum adhukaga na ona poran macha avanukku theviyanadhu evlo alaga vena ivana kelunga indha palaya padam nariya paapan padai poran unakku juice dhaan theviya enakku juice ah venum inda nee juice kudichine re na avangitta kelvi kekkuren nee indha pakkam va sei nee sollu unakku endha padavatha vandu திரும்ப தியேட்டரில் பார்க்கணும்னு ஆசை? மங்காத்தா. மங்காத்தாவா? மங்காத்தாவோட படத்துல இருந்து ஒரு டைலாக் ஏதாவது சொல்லு பார்ப்போம். சரி பாட்டு பாடுறியா? அப்போ ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுறியா? என்ன ஏதாவது பண்ணுடா. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? ரீ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணா எந்த படம்? அஜித் படத்துலேயே பிடிச்ச படம், தலைப்படத்துலேயே மங்காத்தா தான். மங்காத்தா தான் அது. கண்டிப்பாக மங்காத்தா திரும்ப வரணும்னு. ஏன் உங்களுக்கு பர்டிகுலராக என் ஏன் அந்த பிடிச்சிருக்கு? நெகட்டிவ் ஷேடு அந்த அர்ஜுனும் அவங்க லாஸ்ட்டில் அந்த பேக் தூக்கிட்டு வர சீனுக்காக. ஆக்ஷன் கிங். அப்படி பாரு,
சூப்பர் சீன்ரி அந்த 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 சீனுக்காக வாவ் சூப்பர் சூப்பர் அதுல பிடிச்ச பாடல் ஏதாவது உங்களுக்கு ஆடாம ஜெயிச்சோமாடா மேரி பா ஆல்ரெடி குடிச்சிருக்கேன் வாவ் அப்படியா வாவ் சூப்பர் பக்கத்துல நாடார் கார்டில் இருக்கும் 10 ரூபாய்க்கு வாங்கி ஆ எஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாடும் போது ஹை ட்ரெஸ் மேரிபா இப்போ ரீ ரிலீஸ் படம்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு இல்லையா அந்த வகையில் உங்களோட ஃபேவரட் மூவி இதை நான் ரீ ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னா நான் ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ போவேனா அடிச்சு பிளாஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னால் எந்த படம் துப்பாக்கி ஆஹா ஆ துப்பாக்கி அப்புறம் சச்சின் படம் பிடிக்கும் ரொம்ப சச்சின் சச்சின் இப்போ பண்ண போறாங்க ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடணும் அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா சூப்பர் சார் ரெண்டு படத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண போவோம் ஓ ரெண்டு கண்ணு மாதிரியாச்சு ஓ பரவாயில்ல ஏதாவது ஒன்று சச்சின் தான் சரி சச்சின் அதில் அவரோட ஜோனை தாண்டி வந்து வச்சிருப்பாரு அந்த படத்துல பெர்டிகுலரா இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன எந்த சீனை சொல்லுவாரு நீ வடிவேலுக்குள்ள பண்ற காமெடிலாம் நல்லா இருக்கும் பிடிச்ச சாங் எதாவது இருக்கா அந்த கண்மூடி திறக்கும் போதும் சரி அது ஒரு ரெண்டு லைன் கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போலே அடடா என் கண் முன்னாலே அவளே வந்து நின்னாலே மேச்சோ வாய் இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு 30-70 அக்ரிமெண்ட் போடு சூப்பர் சூப்பர் உன்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சாரி டேலண்ட்டுக்காக உனக்கு நான் வந்து மெரிபா கொடுக்கலான் இருக்கேன் நல்லா இருக்கு நான் வெயிலுக்கு நான் நல்லா இதை மாதிரி இருக்கு ஐ ட்ரஸ்ட் மெரிபா இப்போ ரீ ரிலீஸ் படங்கள்லாம் நிறைய பயங்கரமாக பிளாக் பஸ்டர் ஹிட்டாக போயிட்டு இருக்கு இல்லையா அந்த வகையில் நீங்கள் தியேட்டரில் பார்த்த படமாக கூட இருக்கலாம் அது நீங்கள் என்ஜாய் பண்ண படமாக இருக்கலாம் அது எனக்கு திரும்பவும் இப்போ வரணும் தம்பி நான் போய் தியேட்டரில் பார்க்கணும் தம்பி அப்படின்னா என்ன படம் சொல்கிறேன் மக்களுக்காக சொல்றேன் என் தங்கை கல்யாணி என் தங்கை கல்யாணியா வாவ் சூப்பரான படம் ஆச்சு அதுல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சீன் ஏதாவது சொல்றீங்களா இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி அப்படின்னா தங்கச்சிக்காக ரொம்ப பாடுபடுவான் தங்கச்சி அந்த இடத்துல வந்து அண்ணன் பேச்சை கேட்காம போறதுனால அந்த ஒரு இது எனக்கு இதுவா இருக்கு இது என்ன சார் இது வாழ்க்கையோட ஏதாவது ஒருங்கிணைச்ச படமா ஆமா சார் அந்த பாடல் ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக பாடி காட்டுங்களேன் அப்படியே மச மசன்னு நின்னுக்கா அப்படி சார் மனுஷனுக்கு எவ்வளோ வேலை இருக்கு ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார் எங்கிருந்து கவுண்டர் மட்டும் வருது அவங்க அப்படிதான் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிடுவாங்க விடாதீங்க நீங்கள் பாடுங்க தொல் மீது தாளாட்ட என் தங்க மீ நீ தூங்க தாய் போல தாளாட்ட என் தங்க மீ நீ தூங்க இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு அருமையா இருக்கு பழங்கால டைப்புக்கு வந்தாச்சு எஸ் திருப்தியா இருக்கு ஐ ஜஸ்ட் மெரிபா உங்களுக்கு பிடிச்ச ஒரு படம் அதை இப்ப ரீ ரிலீஸ் பண்ணா நான் போய் கண்டிப்பா பாப்பேன்னா எந்த படம் சார் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சூப்பர் அதுல இருந்து ஒரு ஐகானிக்கான ஒரு டைலாக் ஏதாவது ஒன்று எடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ராஜா காலிங் ராஜு மாமனார் காலிங் மாமு மாமு வாட் இஸ் தட் மாமு சூப்பர் சூப்பர் சார் எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது சார் அது அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் அதை பற்றி ஏதாவது கரெக்டு ரேஷியோவில் இருக்குது பன்னீர் ஐ ட்ரஸ் மெரிபா ஓகே மக்களே இன்றைக்கி கொஞ்சம் சினிமாவும் கொஞ்சம் மெரிபாவும் கூட நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் படத்தை பற்றி கேட்டிருந்தோம் அந்த வகையில் வந்துட்டு மங்காத்தாவும் சச்சினும் தான் மெஜாரிட்டி மீன் பண்ணியிருக்கு ப்ரொடியூசர் சார் அது டேரக்டர் சார் எல்லோரும் கொஞ்சம் நான் ஒரு பெட்டிஷன் வைக்கிறேன் ரீ ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ரெண்டு படத்தை எந்த படமாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவேன் அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியும் இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் சூப்பரான கண்டென்ட் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் வித் விஜய் ஸ்ரீஜித் ஐயோ அங்கே பணம் டிக்கெட்டோட என் ஃப்ரெண்டு நிற்கிறானே மெரிபா போயிட்டு வரேங்க